Dear students, this is Saruna and I hope you all are doing well. நம்ம வீடியோல பார்க்க போறது numbers and sequences. எண்களும் தொடர் வரிசைகளும். Example 2.26 பார்க்க போறோம். Find the number of terms in the AP. AP கொடுத்துட்டாங்க sequence 3, 6, 9, 12 up to etc 111. Number of terms அப்படின்னா எண்ணோட values find up பண்ண சொல்றாங்க. சரிங்களா? First இந்த given termல இருந்து நம்ம A D last term அதெல்லாம் find up பண்ணிட்டா அதுக்கடுத்து nth term find up பண்றது very easy. So A equal to அதான் T1 first term equal to 3. இந்த 3 தான் என்னது T1, இதுதான் என்னது T2 இல்லைங்களா? சரி, இப்போ A தான் first term, அதான் T1 க்கு equal to 3 க்கு equal. சரிங்களா? இப்போ first term நமக்கு தெரியும் 3 ன்னு. Next D find up பண்ணலாம். Dங்கிறது T2 minus T1. அப்புறம் செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் செப்பரேஷன் பண்ணுங்க. 6 minus 3 we get answer is 3. அதே மாதிரி 9 minus 6 ன்னு போட்டாலும் 3 தான். 12 minus 9 ன்னு போட்டாலும் 3 தான். அப்ப காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு 3. AP னாலே அந்த காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். சரி, இப்போ நவ we know that A and D values. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. என்னது? L equal to 111 ன்னு. இதுல இருந்து நம்ம nth டேர்ம் ஈஸியா ஃபைண்ட் அப் பண்ணிடலாம். nth term find பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படினா n equal to l minus a divided by d plus 1. லாஸ்ட் டம் கொடுத்துட்டு nth term கேட்டிருந்தாங்கனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். n equal to l minus a divided by d plus 1. சரி, இப்போ இதல நம்ம ஃபைண்ட் அப் பண்ண எல்லா வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க பாருங்க, l ஓட வேல்யூஸ் என்ன? 111 minus a ஓட வேல்யூ தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் டம் 3. D ஓட வேல்யூஸ் 3 plus 1. 111 ல 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 108 divided by 3 plus 1. இதை நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணலாம். 3 3 சார் 9, பேலன்ஸ் 1 இருக்கும், 18 ஆ மாறிடும். 6 3 சார் 18, அப்போ n equal to 36 plus 1, அப்போ n equal to 37. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்கு? 37 இருக்கு. தெர்ஃபோர் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் AP கண்டெயின்ஸ் 37 terms. Hence the solution. Thanks for watching and have a great day.